بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله، والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله. அன்பார்ந்த நேயர்களே, கடந்த சில நாட்களாக குடும்ப வாழ்க்கை சம்பந்தமான சில விடயங்களை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று குடும்ப வாழ்க்கையில் இணைந்த கணவனும் மனைவியும் எப்படி வாழ்க்கையை தொடங்க வேண்டும், எப்படி வாழ்வை தொடர வேண்டும் என்பன போன்ற சில விடயங்களை நாம் பார்ப்போம். கணவன் மனைவியாக இணைகின்ற பொழுது கணவனுக்கு சில எதிர்பார்ப்புகள் இருக்கும், மனைவிக்கு சில எதிர்பார்ப்புகள் இருக்கும். இந்த எதிர்பார்ப்புகளை ஒருவர் அடுத்தவருடைய எதிர்பார்ப்புகளை புரிந்து கொண்டு அதை மதிக்கவே இந்த இடத்திலே ஒரு ஆய்வு நடத்தப்பட்டிருக்கிறது. சராசரி ஒரு மனைவி தன்னுடைய கணவனிடத்திலே எப்படியான எதிர்பார்ப்புகளை அவள் எதிர்பார்ப்பாள்? முதலாவது, தன்னோடு அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். பொதுவாக எந்த பெண்ணும் தன்னோடு அன்பாக நடக்க வேண்டும் என்பதை விரும்புவார். விசேஷமாக கணவனாக வருகின்றவர், ஏனென்றால் ஒரு தகப்பன் அன்போடு இருப்பார், சகோதரர்கள் அன்பாக இருப்பார்கள். ஆனால் எங்கோ இருந்து ஒரு சிறியோர் மார்க்கத்துடைய உடன்படிக்கையின் மூலம் ஒன்று சேர்ந்த இந்த ஆண் என்னோடு என்னை எப்படி நடத்துவான் என்ற ஒரு அச்சத்தோடும் ஒரு பயத்தோடும் தான் ஒவ்வொரு பெண்ணும் அந்த திருமண வாழ்க்கையிலே இணைகிறார். எனவே என்னுடைய கணவன் என்னோடு அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அவள் எதிர்பார்ப்பாள். அந்த அன்பை வெளிக்காட்டுகின்ற சகல விடயங்களையும் அந்த கணவன் செய்கின்ற பொழுதே ஒரு மனநிறைவானது குடும்ப வாழ்க்கையாக அந்த வாழ்க்கையை தொடர்வதற்கு அது காரணமாக இருக்கிறது. அது மாதிரி இதமான வார்த்தைகளில் தன்னோடு உரையாட வேண்டும். பேசுகின்ற பொழுது இரக்கமாக பேச வேண்டும், அன்பாக பேச வேண்டும், பண்பாக பேச வேண்டும். வாய்க்கு வந்தபடி திட்டி, வாய்க்கு வந்தபடி மோசமான விடயங்களை அந்த மனைவியை ஒரு நாளும் ஏசக்கூடாது, பேசக்கூடாது என்பதை அந்த மனைவி எதிர்பார்ப்பாள். இன்னும் இது போன்ற நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. முடிவுகள் எடுக்கும் போது தன்னிடத்திலும் ஆலோசனை பெற வேண்டும். வீட்டுகளிலே ஏதாவது கட்டிட வேலையாக இருக்கலாம், அல்லது வியாபார சம்பந்தமான, குடும்ப சம்பந்தமான எந்த விடயமாக இருந்தாலும் என்னிடத்திலும் அவர் இது சம்பந்தமாக ஆலோசனை கேட்க வேண்டும், என்னுடைய முடிவுக்கும் அவர் மதிப்பளிக்க வேண்டும். அப்பதான் நானும் ஒரு கண்ணியமான ஒரு அமைப்பிலே இருக்கிறேன் என்பதற்கு உத்தரவாதமாக இருக்கிறது என்று அவள் எதிர்பார்க்கிறார். கோப உணர்வுகளை தன் மீது வெளிப்படுத்தக்கூடாது. வெளியிலே பலவிதமான பதட்டங்கள் பரபரப்பிருக்கும். எல்லா விடயங்களையும் வீட்டுக்குள்ளே வந்து மனைவியிடத்தில் அதை கொட்டி தீர்த்து விடக்கூடாது. மனைவியை அன்போடு பார்க்க வேண்டும், இரக்கமாக நடத்த வேண்டும். கோப உணர்வுகளை தன் மீது வெளிப்படுத்தக்கூடாது என்பதை ஒரு சராசரி மனைவியாக எல்லா பெண்களும் இதை எதிர்பார்ப்பார். அதே நேரத்திலே முகமலர்ச்சியோடு வீட்டுக்குள் நுழைய வேண்டும். சலாம் சொன்னவர்களாக வீட்டுக்குள்ளே வர வேண்டும். அழகான முறையில் சிரித்த முகத்தோடு அந்த வீட்டுக்குள்ளே வர வேண்டும் என்பதை எல்லா பெண்களும் எதிர்பார்ப்பார்கள். அதுபோல தனது விவகாரங்களை அடிக்கடி விசாரிக்க வேண்டும். வீட்டில் இருந்து கணவன் வெளியே போனால் வருகின்ற பொழுது சில நேரம் அந்த மனைமார்கள் சுகயீனமாக இருந்திருப்பார்கள், தலைவலியோடு வயிற்று வலியோடு இருந்திருப்பார்கள். திடீரென்று இடையிலே ஒரு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி வருகின்ற பொழுது உங்களுக்கு வயிற்று வலி என்று சொன்னீர்கள், அது லேசாகிவிட்டதா, மாத்திரைகள் குடித்தீர்களா, இன்றைக்கு கொஞ்சம் நேர காலத்தோடு வரவா, மருந்துக்கு நாம் மாத்திரை வாங்குவதற்கு டாக்டரை சந்திப்பதற்கு போவோமா என்று சில சில விசாரிப்புகளை விசாரிக்க வேண்டும் என்று தன்னுடைய மனைவி பொதுவாக எதிர்பார்ப்பாள். ஆனால் அதை அவள் வெளியே காட்டிக் கொள்ள மாட்டாள். இதை ஒரு ஆண் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே தேவை ஏற்படும் போது தாம்பத்திய வாழ்வில் ஒத்துழைக்க வேண்டும். குடும்ப வாழ்க்கை, விசேஷமாக குடும்ப வாழ்க்கையுடைய நோக்கங்களை பற்றி நாம் ஆரம்பத்திலே பட்டியல் போட்டோம். அதிலே மனநிறைவுக்கு அடுத்தது உடல் தேவை இருக்கிறது, பாலூக்க தேவை இருக்கிறது. அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரிசமனாக இருக்கிறது. எனவே அந்த நேரத்தில் அந்த பெண்களுடைய அந்த தாம்பத்திய வாழ்க்கையில் தேவையான நேரத்தில் ஒத்துழைப்பு தர வேண்டும். தனக்கான செலவீனங்கள் என்று வருகின்ற பொழுது அது ஒரு மருந்து வாங்குவதாக இருந்தாலும், ஆடை வாங்குவதாக இருந்தாலும், அல்லது தனக்கு விருப்பமான ருசியான உணவு தயாரிப்பதற்கு ஏதாவது பொருட்கள் தேவை என்றிருந்தாலும் முகம் துணிக்காமல் தெளிப்பான முறையிலே சிரித்த முகத்தோடு அந்த செலவுகளை அவர் பொறுப்பேற்று செய்ய வேண்டும் என்பதை எல்லா மனைமார்களும் எதிர்பார்ப்பார்கள். தனது குடும்ப உறவுகளை தேனி வாழ வேண்டும். அடுத்தது என்னோடு மாத்திரமல்ல, என்னை பெற்றவர்கள், என்னுடைய உறவினர்கள் இவர்களுடைய சக துக்கங்களில் சந்தோஷங்களில் கலந்து கொள்ள வேண்டும். அந்த குடும்பத்தை என்னுடைய கணவர் மதிக்க வேண்டும். என்னுடைய தகப்பன், என்னுடைய தாயை, என்னுடைய சகோதரர்களை, என்னுடைய குடும்பத்துடைய விடயங்களை என்னுடைய கணவர் மதிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று பொதுவாக மனைமார்கள் விரும்புவார்கள். சில வீட்டு வேலைகளில் தனக்கு ஒத்துழைக்க வேண்டும். இது ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் செய்த மிக முக்கியமான பணி. அவர்கள் ஆடை கழுவுவார்கள், கழுவிய ஆடைகளை காய வைப்பார்கள், விறகு கொண்டு வருவார்கள், மனைமார்க்கு தேவையான சகல உதவிகளையும் செய்வார்கள். பொதுவாக வீட்டு வேலை செய்கின்ற பொழுது ஓய்வாக இருக்கின்ற கணவன் தன்னோடு இணைந்து அந்த வேலையில் தனக்கு உதவ வேண்டும் என்று எல்லா மனைமார்களும் எதிர்பார்ப்பார். இவைகளை செய்கின்ற பொழுதுதான் அந்த மனைவியுடைய உள்ளத்திலே என்னுடைய கணவன் என்னை அன்பாக வைத்திருக்கிறார் என்ற உணர்வு வரும். அதே மாதிரி பிள்ளை வளர்ப்பில் தனக்கு முடியுமான வரை ஒத்துழைக்க வேண்டும். குழந்தை வளர்ப்பு, குழந்தைகளை பற்றி ஏதாவது முறைப்பாடுகள் செய்யப்படுகின்ற பொழுது அதற்கு தகுந்த நடவடிக்கைகளை அந்த கணவன் எடுக்க
வேண்டும். பாடசாலை அல்லது ஏனைய கல்விக்கூடங்கள், வகுப்புகள், அந்த குழந்தைக்கு தேவையான சில விடயங்களை கணவனிடத்தில் சொல்லுகின்ற பொழுது அவர் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் போன்ற விடயங்களை சராசரி ஒரு மனைவியாக இருப்பவர் தன்னுடைய கணவனிடத்தில் எதிர்பார்க்கின்ற எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்புகளில் 100% இல்லாவிட்டாலும் 90% ஒத்துழைக்கின்ற பொழுது ஒரு மனநிறைவான ஒரு குடும்ப வாழ்க்கைக்குரிய ஒரு அஸ்திவாரமாக அது அமைந்து விடுகிறது. இது பெண்களுடைய எதிர்பார்ப்புகள். இதே மாதிரி இந்த எதிர்பார்ப்புகளுடைய தலைப்பிலே சில கணவன்மார்கள் இடத்திலே எடுத்த ஒரு கருத்து கணிப்பின்படி சராசரி ஒரு கணவன் தன்னுடைய மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் என்பதை பட்டியலிட்டிருக்கிறார்கள். முதலாவது, மனைவி அழகான கோலத்தில் தன்னை கவரும் விதத்தில் அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்திலே கிடைக்கின்ற ஆகப்பெரிய ஒரு சொத்தென்றால் அல் மர்அத்து ஸாலிஹா, ஒரு சாலிகான மனைவி தான். எனவே அந்த வகையில் எங்கள் குடும்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள நாம் அனைவர்களும் உறுதி கொள்வோமாக. அதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. வாஅஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.